தல அஜித் இவர் என்ன தான் இன்னைக்கு மிகப்பெரிய மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக பல வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாலும் கூட ஆரம்ப காலத்தில் அஜித் நடித்த வெற்றி படங்கள் எல்லாமே தரமான வெற்றி தான் இருக்கும் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் பக்கா அதிரடி மசாலாவும் இருக்காது உதாரணத்துக்கு வசந்தோட இயக்கத்தில் நடித்த முதல் முழுமையான வெற்றி படமான ஆசை இந்த படம் இரநூத்தி இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே ஒன்று மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்தை சொல்லலாம் நல்ல படம்தான் அதே மாதிரி காதல் கோட்டை அகத்தியின் இயக்கத்தில் அவன் நடித்த படம் இந்த படம் பார்த்திங்கன்னா தேசிய விருதையை அந்த அந்தளவுக்கு ஒரு இயல்பான கதையோட்டம் அற்புதமான ஒரு தரமான படமாக தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்சது ஸோ இந்த வரிசையில் நம்ம அஜித்துக்கு அமைஞ்ச இன்னொரு முக்கியமான படம்தான் முகவரி இந்த படத்துல அஜித்துக்கு வந்து தேசிய விருதே கொடுத்துருக்கணும் அப்படின்னு விமர்சகர்கள் எழுதியிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பான தத்ரூபமான நடிப்பை வந்து கொடுத்திருந்தாரு ஒரு இளைஞன் தன் லட்சியமான இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் தன்னுடைய மண்டையிலையும் மனதிலையும் ஏத்துக்கிட்டு எப்படியெல்லாம் போராடுறான் இதையெல்லாம் தியாகம் செய்யறான் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை அஜித் அவர்கள் தரமான நடிப்பை கொடுத்திருந்தாரு ஆனால் இந்த படம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பல செலிபிரிட்டிஸ்க்கு போட்டு காட்டியிருக்கேங்க அதில் முக்கியமான ஒரு செலிபிரிட்டி எஸ் வி சேகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நெகட்டிவாக இருக்குது ஹீரோ வந்து ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் காட்டல தோற்று போய் வேற ஒரு வேலைக்கு போகிற மாதிரி காட்டுறீங்க ஸோ அதனால் வந்து படம் ஹிட்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஓட வேண்டிய படத்தை நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடுறத மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது தயவு செஞ்சு இந்த கிளைமேக்ஸை மாற்றி ஹீரோ ஜெயிக்கிறான் மியூசிக்டர் ஆகிறான் அப்படிங்க மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட அவங்க வந்து கிளைமேக்ஸை மாத்தல எஸ் வி சொன்ன மாதிரி பல செலிபிரிட்டிஸ் இந்த கருத்தை சொல்லும்போது சரி பேசாமல் பாசிட்டிவான கிளைமேக்ஸ் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் கே எஸ் சவய்குமார் தலைமையில் அஜித்துக்கு ஒரு படம் கிடைக்கிறதா அப்படிதான் தான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணான்ட்டுதாங்களாம் ஆனாலும் கூட அஜித்தோட அண்ணனே வந்து இந்த படம் இயல்பாக இருக்குது இதுதான் இயல்பான கிளைமேக்ஸு தேவையில்லாமல் வாக்க வேணாம் அப்படின்னு சொன்னும் போது எல்லாருமே ஒரு மனதாக கேட்டு அந்த பாசிட்டிவான கிளைமேக்ஸ் எடுக்கவே இல்லை ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா எஸ் வி சேகர் சொன்னதாக நடந்துச்சு நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் படம் கூட ஓடல அவர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓட வேண்டிய படத்தை நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் அப்படின்னாரு ஆனால் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடல இந்த படம் நூறு நாட்கள் தான் ஓடிச்சி ஸோ ஆனாலும் கூட இந்த படம் அஜித்தோட கேரியரில் தரமான படங்கள் அப்படின்னு பட்டிலட்டா இந்த முகவரி படத்தை தான் நம்பர் ஒன் பொசிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு இந்த முகவரி எப்படி பிடிச்சிது ஏன் பிடிச்சிது அப்படிங்கிறத கவன் பாஸ சொல்லுங்கள்